அதிமுக ஆட்சியில் நிலக்கரி தரம் குறைவால் தமிழ்நாடு அரசிற்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என சிஏஜி அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடரின் கடைசி நாளான நேற்று சிஏஜி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அதிமுக ஆட்சியில் 2013 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்த காரணமாக ரூபாய் 13,176 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அதில் மத்திய மின் உற்பத்தி திட்டங்களில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக டான்ஜெட்கோவிற்கு கூடுதல் செலவாக ரூபாய் 2,381 கோடி ரூபாய் ஏற்பட்டுள்ளது. உரிய காலத்தில் திட்டம் நிறைவேறாததால் பற்றாக்குறையை சமாளிக்க மின்சாரம் வாங்கியதில் கூடுதல் செலவாக ரூபாய் 2,099 கோடியே 48 லட்சம் ஏற்பட்டுள்ளது. தகுதி அடிப்படையில் கடைநிலையில் இருந்து மின் உற்பத்தி நிறுவனத்திடமிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்ததில் ரூபாய் 493.74 கோடி கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளது. குறைந்த விலையில் பெற வேண்டிய மின்சாரத்தை பெறாமல் கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்ததில் டான்ஜெட்கோவிற்கு ரூபாய் 349.67 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஒப்புக்கொண்ட அளவில் மின்சாரத்தை வாங்காததால் டான்ஜெட்கோ கூடுதலாக அளித்த தொகை ரூபாய் 122.8 கோடியாக உள்ளது. மின் கொள்முதல் ஒப்பந்தங்களை முறையாக புதுப்பிக்காததால் ஏற்பட்ட நஷ்டம் ரூபாய் 39.48 கோடி. சூரிய ஒளி மின் திட்டங்களை தொடங்காத நிறுவனங்களுடன் செய்த ஒப்பந்தத்தால் டான்ஜெட்கோவிற்கு ரூபாய் 605.48 கோடி இழப்பு. நீண்ட கால ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு குறுகிய கால ஒப்பந்தம் செய்ததால் ரூபாய் 93.4 கோடி நஷ்டம். 2015 முதல் 2018 ஆண்டில் அதிக விலையில் மின்சாரத்தை வாங்கியதால் டான்ஜெட்கோவிற்கு ரூபாய் 544.44 கோடி நஷ்டம். வெளிமாநிலங்களில் இருந்து கிடைக்க வேண்டிய மின்சாரத்தை பெறாமல் உள்ளூரில் மின்சாரம் கொள்முதல் செய்ததால் ரூபாய் 1,055.8 கோடி நஷ்டம். ஒப்பந்தப்படி செயல்படாத நிறுவனங்களிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கியதில் ரூபாய் 712 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மின்வாரியத்திற்கே வந்து சேராத மின்சாரத்திற்கு பணம் கொடுத்த வகையில் ரூபாய் 242.9 கோடி நஷ்டம். நிலக்கரி விலை 2014 முதல் 19 ஆண்டு வரை மொத்த மின் உற்பத்தி செலவில் 95.54% முதல் 98.41% இருந்தது. இது நுகர்வோர் மீதான மின் கட்டணத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக மெட்ரிக் டன் நிலக்கரி அதிகப்படியான நுகர்வு 2014-19 ஆண்டு முழுவதும் ரூபாய் 2,317.46 கோடியாக அதிகரித்துள்ளது. மேலும் கடந்த 18 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள சட்ட வழக்கை மேற்கோள் காட்டி டான்ஜெட்கோ போக்குவரத்து இழப்பை தீர்மானிக்கவில்லை. 2014-19 ஆண்டில் நிலக்கரியின் தரம் குறைவாக இருந்ததால் 171.57 கோடி ரூபாய் மதிப்புள்ள 844 மில்லியன் யூனிட் உற்பத்தி இழப்பை டான்ஜெட்கோ சந்தித்துள்ளது. இப்படி அதிமுக ஆட்சியின் போது நிலக்கரி மற்றும் மின்சார வாரியத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து பல கோடி ரூபாய் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக சிஏஜி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த தங்கமணி மீது நடவடிக்கை பாயுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.